ஆஸ்கர் முன் கோல்டன் குளோப் அவர் வாங்கிய உலகத்தின் மிகப்பெரிய அவார்டுகளில் ஒன்று. அதை அவர் வாங்கிய போதுதான் நாங்கள் அவரை சென்று தாங்கினோம். எங்கள் விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று மிகப்பெரிய மனது பண்ணி அவர் அன்றே ஒத்துக்கொண்டார். இன்னைக்கு ஆஸ்கரும் அதனோடு சேர்ந்து இது மாபெரும் விழாக நடந்து ஆகிவிட்டது. ஸோ அந்த கோல்டன் குளோபின் நினைவாக சரவணன் சார் அவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசனை. அன்பை விதைத்து ஆஸ்கர் அறுவடை செய்த இசை விவசாயி, எங்கள் திரை இசை சங்கத்தின் தவப்புதல்வன், விழா நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் சொன்னார் ராஜா சார், அது ரொம்ப உண்மை. எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இதெல்லாமே. அவங்க பட்ட கஷ்டம்தான் எனக்கு, நான் அறுவடை செய்கிறேன். ஆஸ்கர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஜப்பானிய கம்போசர், இல்லை சைனீஸ் கம்போசர், இட்டாலியன் கம்போசர். இப்போ யோசிப்பேன், இந்தியாவுக்கு வந்து தகுதியே இல்லையா? இங்கே வந்து ராஜா சார் இருக்காரு, எம்எஸ்சி இருக்காரு, அதுக்கப்புறம் கேவி மகாதேவன், நௌஷாத், அப்புறம் மதன் மோகன், ரோஷன். பட் அவங்களாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படல, அது மீறி அவங்களுக்கு அன்பு நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ ராஜா சாருக்கு அவர் எழுந்தவரை உங்களை உங்களோட நீங்கள் வந்து பண்ண கூச்சல் பார்த்தப்போ தெரியுது அவ்வளோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க அவரோட மியூசிக்கு. இது கண்டிப்பா ஆஸ்கரை விட பெரிய மரியாதை. ஸோ இப்படி இருக்கும்போது அப்புறம் தான் தெரிஞ்சது, அது வந்து அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஒரு படத்துக்கு ஆஸ்கர் வரணும்னா அதை இசையமைச்சிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த யார் கம்போசர்னு தெரியணும், தெரியாதவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க இல்லையா? ஸோ ஒரு நான் ஒரு ஏஜெண்ட்டை மீட் பண்ணி, அப்புறம் அவர் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார், இது மாதிரி பண்ணால் நீ மியூசிக் நல்லா பண்ணலாம், பட் உனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது போய் அவங்களுக்கு சேரணும், அவங்க வந்து அதுக்கு அந்த பேலன்ஸ்லாம் ஓட் உங்களுக்கு போடணும்னு ஆல் திஸ்ட். இப்படி நடக்கும் போது ஐ திங்க் காட் வாஸ் சீயிங் ஆல் திஸ் அண்ட் டைமே கிடைக்காத சமயத்தில் இந்த படம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஒரு படத்தை விட்டுட்டு இந்த படம், அப்போ ஒன்றுமே நினைக்கல இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தை ஒத்துட்டு 3 வாரத்தில் அந்த மியூசிக்கை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஒரு 17 கியூ தான், நம்ம வர நார்மலாக பண்ணுற படத்துக்கு வந்து ஒரு 120-130 மியூசிக் இருக்கும் இல்லையா, இல்லை அதில் வந்து 17-18 கியூ தான் கொடுத்துருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நான் வந்தோன்னா நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து அந்த மியூசிக் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, நீ வந்து சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ண உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க, ரோஜா பண்ணும்போது எப்படி நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அங்கே அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஸ்மைலிங் அட் மீ அண்ட் சேட், ஓ ஐ லவ் யூ மியூசிக், மியூசிக் பண்ணுவோம் அதில் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது படத்தோட பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் காட் இஸ் வெரி கைண்ட் அண்ட் ஆல் யூர் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். எனக்கு கிடைச்ச மாதிரி நினைக்கல, இப்போ அவரோட உழைப்பு, இவரோட உழைப்பு,
ellarudaiya aspirations put together, I think God has selected me to collect it for them. And innoru vishayam, enna pesana marandren appa. வழக்கமா ஒரு சினிமா மியூசிக் ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும் போது பியூரிஸ்ட் சொல்றவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய அவார்டா இதெல்லாம். பட் பாலமுரளி சார் வந்து பேசும்போது அவருடைய அந்த டெப்த் ஆஃப் மியூசிக் உணர முடிஞ்சது. அதனால்தான் அவங்க வந்து இந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி வேர் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அப்புறம் அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் அம்ஜத் அலி கான் வந்து சன்மியன் டெக்ஸ்ட் அண்ட் அப்புறம் பாலமுரளி சார் பேசினது. இந்த பரந்த மனப்பான்மை நம்ம கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ்க்கு இருக்கிறது ரொம்ப வாழ்த்துறேன், ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு இசைமையாளுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கு. அண்ட் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு நான் தான் வசதி, அவர் தான் வசதி, இவர் தான் வசதிங்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்லி லெட்ஸ் ஆல் பி டுகெதர் அண்ட் டோன்ட் அப்யூஸ் ஒன்ஸ் மியூசிக். யூனோ ஐ எம் டாக்கிங் அபவுட் த வெப் பீப்புள், தேர் சோ மச் ஆஃப் ஹேட்ரட் தேர். And enna thittunga nalla avangala, ennodi aalunga daisathu yaarum thittadinga. Thank you, God is good.